வணக்கம். இந்த வீடியோவில் வாஸ்து சொல்கிறவர்களுக்கும் இன்ஜினியர்ஸ் படித்த இன்ஜினியர்ஸுக்கும் ரெண்டு பேருக்கும் கிளாஷ் ஆகுது. அதாவது வாஸ்து கன்சல்டன்ட் எக்ஸ்பர்ட் அவர்கிட்ட படித்த இன்ஜினியர்ஸ் இருக்காள், ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர்ஸ் எம்எஸ் எம்டெக் இப்படிலாம் அவள் படிச்சிருக்கா பெரிய பெரிய யூனிவர்சிட்டியில். ஐஐடியில் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் படித்த ஒரு ஸ்டூடெண்ட், ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர், நல்ல நாலேஜ் இந்த சிவில் இன்ஜினியரிங்கில். அவர் ஒரு வாஸ்து சொல்கிறவர்கிட்ட மாட்டினார். இந்த வாஸ்து சொல்கிறவர் படிக்காதவர், அவர் இந்த வாஸ்து மட்டும் சொல்கிறவர், அவர் டெக்னிக்கல் படிக்காதவர். எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கார் அதை நான் ஜஸ்ட் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்கள் கேட்கலாம், நீ படிச்சுவானா? நான் படிச்சுட்டு தான் அந்த லைனில் இருக்கேன். நான் படிச்சுட்டு இன்ஜினியரிங் படிச்சுட்டு நான் இந்த லைனில் இருக்கேன். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு விஷயத்தை படித்தவன் பார்க்குறதுக்கும் படிக்காதவன் பார்க்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அவன் டெக்னிக்கல் படித்தவன், அது கூட நல்ல சிவில் இன்ஜினியரிங்கில் ஐஐடியிலலாம் லேஸில் இடம் கிடைக்காது. அதில் எம்டெக் முடிச்சுட்டு நல்ல நாலேஜ், அவர் சொந்தமாக தொழில் பண்ணிட்டுருக்கார். இந்த வாஸ்து சொல்கிற ஒரு செகண்டில் அவனை அழ வைக்கிறான். ஒரு எப்படி சொல்கிறேன்னா, ஒரு பிளான் போட்டு கொடுத்துருக்காரு அவர். வடக்கு பார்த்த வாசப்படி என்கிட்ட அவர் கேட்டார், பிளான் அனுப்பிச்சு கேட்டார் என்ன தப்பு இதில்ன்னு. சகஜமாக நான் பேர்ட்ட கேட்குற மாதிரி எங்கிட்டையும் கேட்டார். நான் பெரிய மாஸ்டர் இல்லை, ஜஸ்ட்டு எங்கிட்டையும் கேட்டார். வடக்கு பார்த்த வாசப்படி நல்ல கரெக்டாக 30 அடி அகலம் வச்சுருக்கார், ஈஸ்ட் வெஸ்ட்டு 30 அடி, இந்த பக்கம் 42 அடி அளவெல்லாம் பார்த்து வச்சுருக்கார் அவர். 42 நல்ல அளவு, 30 அடியும் நல்ல அளவு, அதெல்லாம் பார்த்து அவர் வச்சுருக்கார். நல்லா இண்டிபெண்ட் ஹவுஸ் நல்லா டிசைன் பண்ணியிருக்கார். நார்த் வெஸ்ட்டில் படிக்கட்டு போட்டிருக்கார். போர்ட்டிக்கோ கார் பார்க்கிங்லாம் வச்சு நல்லா கிச்சன், 2 பெட்ரூம், டாய்லெட், பூஜை ரூம் எல்லாம் நல்லா சௌகரியமாக நல்லா பண்ணி கொடுத்துருக்காரு அவர். கீழே மேலே மேலே ஓனர் இருந்துட்டு கீழே வாடகை கொடுக்குற மாதிரி. இப்போ அதில் என்னென்னா, ஓனரோட ரிக்குவயர்மெண்ட்டு வெளியில் படிக்கட்டு போட்டிருக்கா, நார்த் வெஸ்ட்டில் படிக்கட்டு போட்டிருக்காரு, அதை அப்படியே சேர்த்து அது ஒரு வீட்டுக்குள்ளேயே கொண்டு வந்துட்டார். அந்த படிக்கட்டை மெயின் டோர் கொஞ்சம் உள்ளடங்கி வச்சுருக்கார் நார்த் ஈஸ்ட்டில். இந்த பக்கம் நார்த் வெஸ்ட் வளர்ந்த மாதிரி வரும், அதை இந்த ரூமெல்லாம் கட்டி அதை என்னென்னா பேக் பண்ணிட்டார். சேஃப்டிக்காக மழை ஜாலம் உள்ளே வரக்கூடாது, சேஃப்டிக்காக நல்லா கிரில்லாம் போட்டு நல்லா பேக் பண்ணி விட்டார். யாரோ ஒரு வாஸ்துக்காரர் உடனே இந்த உள்மூலையில் படிக்கட்டு வரக்கூடாது, வெளிமூலையில் வரணும், இங்கே படிக்கிட்டு வந்தால் இந்த மாதிரிலாம் ஆகும் ப்ராப்ளம்னு யாரோ சொல்லிட்டாரான். இன்ஜினியருக்கு பிரச்சனை. இப்போ இது பிளான் தான் பண்ணியிருக்கா, இன்னும் வீடு கட்டி முடியல, ஜஸ்ட்டு பிளான் தான் பண்ணியிருக்கா. இந்த பிளான் தப்பு, வேறு பிளான் கொடு அப்படின்னு கேட்குறாரான். அவருக்கு மண்டையை பிச்சுக்கிறார். பாருங்க, இவன் படித்தவன், ஐஐடியில் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் படித்தால் அவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாமே நல்லா பிளான் பண்ணிட்டார். கிரவுண்ட் அண்ட் ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வாஸ்துப்படி இருக்குது, அது ஒரு செகண்டில் யாரோ வாஸ்து பார்க்குறோம் இது தப்புன்னு சொல்லிட்டார். சிம்பிளாக சொல்லிட்டு போயாச்சு. இப்போ இந்த வாஸ்து சொல்கிறவா வேலையே இந்த இன்ஜினியர்ஸ் நல்லா தெளிவாக இன்னும் நல்லா பண்ண முடியும், நல்லா பண்ணியிருக்கார் அவர். அதே இந்த வாஸ்து சொல்லிட்டு தப்பு சொல்லிட்டு போன ஆளுக்கு இந்த மாதிரி பிளான் பண்ண முடியுமா, இந்த மாதிரி கேல்குலேஷன்ஸ் பண்ண தெரியுமா, ஏதாவது தெரியுமா அதை பற்றி? அவர் தெரிஞ்சுட்டு அவ்வளோ கருத்தை அவ்வளோ அழகாக பண்ணியிருக்கார். சிவில் இன்ஜினியரிங்கில் ஃபஸ்ட்டு ஸ்பேஸ் சேவிங், அதுதான் மஸ்ட்டு. அதே நேரத்தில் வாஸ்துவும் பார்க்கணும். ஒரு ஸ்பேஸ் சேவிங் ஒரு டெக்னிக்கல் பார்த்துட்டு வாஸ்து பார்க்காத இருக்கக்கூடாது. நான் வாஸ்து சொல்கிறவன் தான், வாஸ்துவும் கலந்து பார்க்கணும், ரெண்டும் சரிபாரி எடுத்துக்கணும். டெக்னிக்கலாக அந்த திருப்பி திருப்பி நான் ஒரு வீடியோவில் சொல்கிற மாதிரி எது சாஸ்திரமாக இருக்க முடியும், சௌகரியத்துக்கு டெக்னிக்கலாக எது மேட்ச் ஆகிறதோ அதுதான் சாஸ்திரமாக இருக்க முடியும். இல்லைன்னா என்ன சொல்லுவா, இது அவர் சயின்ஸு சயின்ஸ்னு சொல்லிட்டுருக்கார். அவர் வாஸ்து சொல்கிறவர் சயின்ஸ் தான், நானும் ஒத்துக்கிறேன். ஆனால் எதிராளி இருக்கால இதையெல்லாம் இந்த வாஸ்து இதெல்லாம் பொய் புரட்டுன்னு சொல்கிறவா, அவளுக்கு ஒரு சான்ஸ் ஆகிடும் இதெல்லாம் வந்து நம்ம மேலே தப்பு சொல்கிறதுக்கு.
இதுனா பெரிய சயின்ஸ், இதை போய் சயின்ஸ்னு சொல்கிறீங்க நம்மளை கேட்பா, இதனால் என்னென்னலாம் பிரச்சனை வருது பாருங்க. அவன் படித்தவன் ஃபஸ்ட் கிளாஸாக பிளான் போட்டு பண்ணியிருக்கான், அதை ஒரு செகண்டு நீ வந்து தப்பு சொல்லிட்ட, உனக்கு அதை போட்டு கொடுக்கவும் தெரியாது, என்ன பண்ணுறது இப்போ? இப்போ இதில் யார் குறை சொல்கிறது சொல்லுங்க. அதனால் கண்ணை மூடிட்டு தப்புன்னு கூடாது, சும்மா உள் மூளை வெளி மூளைன்னா உள் மூளையில் வந்தால் தப்பு தான், வெளி மூளையில் வந்தாலும் தப்பு தான், ரெண்டும் மூளை. இப்போ உள்ளே இருந்தாலும் அந்த சிவத்தில் தான் தாங்க போகிறது, வெளியில் போட்டாலும் அந்த சிவத்தில் தான் தாங்க போகிறது. டெக்னிக்கலி இப்போ இப்படி இருக்கு, இப்போ இப்படி இருக்கு. இங்கே உள் மூலையில் போடுறேன், இங்கே உள்ளே போடக்கூடாது, வெளியில் தான் போடணும்னா, இங்கே உள்ளே போட்டாலும் இந்த சிவத்தில் தான் தாங்க போகிறது, இங்கே வெளியில் போட்டாலும் இந்த சிவத்தில் தான் தாங்க போகிறது. அது எப்படி அவர் கேட்குறார் அந்த இன்ஜினியர், நல்ல நாலேஜ் பர்சன். அப்போ பாருங்க இதெல்லாம் எவ்வளோ கவனித்து சொல்ல வேண்டியது இருக்கு. நினச்ச மாதிரிக்கு போகிற இதில் சாக்கில் எதையான அவனை சொல்லிட்டு போயிடக்கூடாது. அவள் வீடு கட்டிக்கிறா, அவளுக்காக தெரியணும், பணம் செலவு பண்ணுறமே இது கொஞ்சம் கருத்து என்ன யோஜனை பண்ணி பிளைண்டாக பிலீவ் பண்ணிடுறா அவள். இந்த நம்ம வாஸ்து சொல்கிறோம், இதனால் நான் ஏன் இந்த வீடியோ போடுறேன்னா, நான் அந்த வாஸ்து லைனில் இருக்கேன், மொத்தமாக எல்லாருக்கும் அந்த கெட்ட பேர் வந்துடும் இந்த மாதிரிலாம் சொல்கிறதுனால, அதுக்காக நான் இந்த வீடியோ போடுறேன். நான் வாஸ்து சொல்கிறோம் தான், நாங்கள் பரம்பரையாக இதே லைனில் இருக்கோம், ஆயிரக்கணக்கான பிளான்கள் போட்டிருக்கேன், நான் அதெல்லாம் உங்கள்கிட்ட காட்டுறேன், ஒரு தடவை ஒரு வீடியோவாக போடுறேன், எவ்வளவோ இடங்கள் பார்த்துருக்கேன், இன்னும் கூட பார்த்துன்னு தான் இருக்கேன். இந்த வீடியோ போடுறதுக்கு காரணம், அவர் அந்த இன்ஜினியர் என்கிட்ட பேசினார், அவருக்கு அந்த ப்ராஜெக்டே கைவிட்டு போய்ட்டுருதான், இவனால் ஆன புண்ணியம், அவனுக்கு இப்போ வேலை கிடைக்கல, கடைசியில் அவன் வேலையை ஆகிடுத்து அவன் பைசா வாங்கிட்டு கிளம்பிட்டான், கடைசியில் இந்த பையனுக்கு வேலை போயிடுது, எப்படி இருக்குது பாருங்க. இது வாஸ்து தானே குறை சொல்லுவா, ஏதோ ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். ஏதோ நீங்கள் நேயர்கள் பார்க்குறீங்களே, நீங்கள் கொஞ்சம் யோஜனை பண்ணணும், அதுக்காக தான் உங்கள்கிட்ட ஜஸ்ட் ஷேர் பண்ணிக்கிறேன். வணக்கம்.